ஹிந்தி பெண்ணதுக்கு நீ படிக்க தெரியுறா? ஹிந்தி தாங்க படுறது, ஹிந்தி தாங்க இப்ப நாட்டுல அவசியங்க, கட்டாயம் ஹிந்திய எங்க எல்லா நாட்டிலயும் கட்டாயம் பண்ணிட்டாங்க. எல்லா மாநிலத்திலயும் கட்டாயமாக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுல எல்லாம் கட்டாயமாக்கலாம்னு வச்சுக்க அம்பிடித்தான். ஏற்கனவே நீங்க மதவாத கட்சின்னா உங்களுக்கு ஒரு பேர் ஓட்டு போடல, இதுல இந்தியா வேற திணிச்சேன்னு வச்சுக்க. கொஞ்சம் மூடு. நீங்க தெரிவிச்சது போல ஸ்கில் டெவலப்மெண்ட் முக்கியம், தமிழ் எவ்வளவு கற்கணும்ன்றது முக்கியம், ஆங்கிலம் முக்கியம், பிரெஞ்சு வந்து கூடுதலாக ஒரு லாங்குவேஜ் தான் நாங்க சொல்லியிருக்கோம். அதே போல பிரெஞ்சு வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு நாங்க திணிக்கல. அதே போல பிரெஞ்சு வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு நாங்க திணிக்கல. யார சொல்றாங்க? எந்த குழந்தைகள் விருப்பப்படுறாங்களோ அந்த குழந்தைகள் வந்து பிரெஞ்சு கற்றுக்குமாறு தெரிவிக்கிறோம், திணிக்கப்படவில்லை. எனக்கு காதல விழுது, எல்லாம் காதல் விழுது, இப்படியா காதலையும் விழுது மூளையிலையும் உரைக்குது. காலையில ஒரு இங்கிலீஷ் நியூ வேர்ட் சொல்லி அதற்கான அர்த்தம் என்ன, அதுல ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூ வேர்ட் சொல்லி தரோம். செக்ரட்டரி யானி BCCI கா செக்ரட்டரி ஆர் இன்ன கிஸ்கா பேட்டா ஹை மாலூம் ஆப்கோ? இன்ன ஆட்டே கா தல அமித் ஷா கா பேட்டா ஹை. இந்த பண்ணி எல்லாமே வந்து இப்ப நம்ம லோக்கல் பாடி வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் ரெண்டு மூணு சொன்னீங்க, ஆனாலும் அது அவ்வளவு போதுமானதாக இல்லை. Who is the father of our nation? Sardar Vallabhbhai Patel. Okay, who is the father of our nation? Narendra Modi. Okay, who is the father of our nation? Narendra Modi. நிச்சயமாக நீங்க சொன்னதெல்லாம் படிக்கிறதெல்லாம் படிச்சாலும் பாஸ் ஆக வேண்டிய வயசுல பாஸ் ஏன்டா இவனுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சாடா? அந்த இன்டர்நேஷனல் ப்ரொனன்சியேஷன் is not up to the mark for the children to face an interview. Is not up to the mark. என்ன வேணும் அப்பா உங்களுக்கு? Is not up to the mark. என்ன வேணும் அப்பா உங்களுக்கு? நோலு 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 நோலு. ஒரு சாதாரண சங்கியோட ஒரு நாள் எப்படி இருக்கும் அதை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கஞ்சி மஞ்சி அடங்கோ. ஜெய் ஸ்ரீராம். நம்ம நாட்டில் கூட இன்னும் இந்த வரட்டி தட்டுறதெல்லாம் மறந்துருப்பாங்க தமிழ்நாட்டில், ஆனால் இன்னும் வடநாட்டில் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாக்குறீங்களா? டேய் பேசாம பட. என்ன ஒரு அருமையான காலை பொழுது கங்கனா குட்டி, குஷ்பு ஆண்டி, ஒரு முறையாவது நேர்ல பார்த்து ரெண்டு கையெடுத்து கும்பிடும் போல அவ்வளவு ஆசையா இருக்கு. ஏன்னா மனுஷனுக்கு நன்றி விசுவாசம்னா அப்படி இருக்கணுங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்க ஒரு தமிழர் அப்படிங்கறதெல்லாம் கடந்து ஐயா இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கூட இல்லையாங்கிறதெல்லாம் கேட்காம தமிழ்நாடு இருக்க கூடாதாங்க திட்டமே அப்படின்னு BJP ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வாசிச்சு அந்த நேர்மை இருக்கு பாருங்க, அதான் நீங்க பாராட்டணும். ஏன்னா Friends, இப்ப நம்ம பாத்ரூம் டூர் போவோம். முதல்ல பல்ல விளக்கிட்டு மூஞ்சை கழுவுவோம். நாங்க எங்க சங்கி பிராண்டை தான் யூஸ் பண்ணுவோம்.
என்ன ருசியா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு சங்கி பிராண்ட் தான், கோமாதா கோமியம். முகம் பளிச்சாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் மற்றும் சந்தனத்தின் குணம் நிறைந்த கோமியம். சரி, சட்டு புட்டுன்னு சாமி கும்பிட்டுட்டு கட்சி ஆபீஸுக்கு போவோம். காலுக்கு கீழே நிறைய வேலை இருக்கு. சட்டு புட்டுன்னு சாமி கும்பிட்டுட்டு கட்சி ஆபீஸுக்கு போவோம். காலுக்கு கீழே நிறைய வேலை இருக்கு. என்னுடைய தலைவனுடைய உழைப்பை கொச்சைப்படுத்தணும், நான் விட மாட்டேன். என்ன வேணாலும் இருந்து விட மாட்டேன், எங்க வேணாலும் இருந்து விட மாட்டேன். என்ன பாக்குறீங்க? விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்ல. அந்த கேமரா இவருதான் மனுஷ பிரேமிய கிடையாதே. பீடி தாத்தா, உங்க ஆசைப்படிய இந்தியாவை சங்கிகள் தீவா மாத்துவேன். இது உங்க மேல சத்தியம். இன்னைக்கு ஒரு புட்டி ஆட்டுக்கறி குழம்போட நாட்டு கோழி பொரியல் பார்க்கும் போதே நாக்கு ஊறுதே. என்ன ருசியா இருக்கு! கோமாதா கோமாதா தான். தமிழனை போய் மாத்த வந்து திம்பாங்கிறீங்களே, அதை விட மானக்கேடு, அதை விட தமிழ் துரோகம், அதை விட ஒரு இன துரோகம் வேறதா உண்டா? மாத்த திங்கிறீங்களே, வெக்கமா இல்ல? நீ தமிழன் எப்படி சொல்லுவ? கோமாதா கறிதான் இந்தியாவின் தேசிய உணவு என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும். இந்தியனா இருந்தா டேஸ்ட் பாருங்க. சரி, இன்னைக்கு நியூஸ் என்னன்னு பாப்போம். சங்கி டிவி. இன்றைய முக்கிய செய்திகள். சட்டமன்றத்தில் பிட்டு படம் பார்த்து பரவசம் அடைந்த பாலியல் ஜல்சா கட்சி அமைச்சர்கள். அமைச்சர்களின் இச்செயல் தங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதாக RSS இளைஞர்கள் பேட்டி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அடங்கம்மால, இப்பதான் ஒரு செய்தி போட்டாங்க, உடனே விளம்பரமா? கலவரம் செய்ய ஆட்கள் தேவை. முக்கியம் இல்ல, தெரியல. அமித்ஷா பீக போன வச்சிருவேன். தகுதி பார்வை விரிந்த நிலையில் 56 இன்ச்சாக இருக்க வேண்டும். தொடர்புக்கு ஜியோ நம்பரை அணுகுங்கள். சொந்த கட்சி பெண்ணிடமே சில்மிஷம் செய்த பாஜக பிரமுகருக்கு மாலையிட்டு மரியாதை செய்த கட்சியினர். மில்கிட்டுபானு கர்ப்பமான பொம்பளைய 13 பேர் ஒன்னா சேர்ந்து கற்பழிக்கிறான். அட பாவியில, ஒரு பொம்பளைய போட்டு 13 பேர் கற்பழிச்சிட்டு அந்த கைதிகளை வெளியே விட்டா தியாகின்னு சொல்லி அவங்கள மாலை போட்டு வரவிருக்கீங்க. பிஜேபி காரணமான அந்த கூட்டத்தை கேட்டுருந்தா இன்னைக்கு நைட்டு செட்டு போறான். நீ மானம் இருந்தால் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எனவும் எதிர்பார்ப்பு. மணிப்பூருக்கு செல்ல இன்னும் எனக்கு வழி தெரியவில்லை. பிரதமர் பீடி தாத்தா வருத்தம் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் ஸ்டேட் ஹே இந்தியா நஹி ஹே, மணிப்பூர் பாகிஸ்தான் ஸ்டேட் ஹே. என்ன மனுஷன், பீடி தாத்தா மாதிரி ஒருத்தர் நம்ம பாரத் நாட்டுக்கு பிரதமரா கிடைக்க நாம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாரத் மாதா கி ஜெய். நம்ம வீர சாவர்கர் என்ன சொல்லிருக்காரு, 8 ஷூவுக்கு பாலிஷ் போட்டா தாண்டா ஒரு புடி சோறு கிடைக்கும். இந்த லட்சணத்துல உனக்கு கனவு ஒரு கேடா? என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன், நாட் பிரிப்பேர்ட் ஃபார் ஆன்டி இந்தியன்.